ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் ஓசை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சூப்பரான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கேபேஜில் பண்ணியிருக்கோம். ஸோ கேபேஜ் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேபேஜ் சிக்கன் ரோல் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முழு கேபேஜ் எடுத்துக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த லீஃபை நம்ம தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதே அது நமக்கு நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி எல்லா லீஃபையுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப சின்ன லீஃப்லாம் நம்ம எடுத்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு 4-5 லீஃப் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இதில் மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட்டு நம்ம திக்காக இருக்குல்ல, இந்த பாட்டை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும்னா, இது இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் தடிமனாக இருக்கும், சாப்பிடும்போதும் நமக்கு இது நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த பாட்டை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா சூடாகினதும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துருக்க இந்த கேபேஜ் லீஃபை நம்ம இதில் போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ அது நல்லா பாயில் ஆகணும், நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். அது அப்படியே நமக்கு ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கதே நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எல்லாமே நான் எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கேன். பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினதும் நல்ல ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா விளங்கினது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இதில் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் வந்து கார்லிக் பவுடர். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே இதோட ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து பொட்டேட்டோ சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 100 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கன் வந்து நல்லா போன்லெஸ் சிக்கனாக எடுத்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மட்டும் சேர்த்து நான் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சிக்கனில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறுமனா நம்ம வந்து பொட்டேட்டோவே போதுனாலும் ஓகே, பன்னீர் போட்டுக்கலாம். ஸோ என்ன சேர்த்தாலும் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சிக்கன் தான் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு பார்த்து நம்ம அங்கே சேர்த்துக்கணும். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாட்டி இப்போ நமக்கு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதில் மேலே கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். இதை கோட் பண்ணுறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். இதில் 1 கப் கடலை மாவு, அதில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள்,
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கலந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ரொம்ப தண்ணியாகவும் கலந்துக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக நம்ம கலந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து கேபேஜ் வந்து முழுசாகவே போட்டு நம்ம ரோல் பண்ணி அதுக்கப்புறமா இதில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு அது பிரியாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம மாவு கலந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இதில் ஒரு மெயின் இது. பாருங்கள், நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த கேபேஜ் லீஃபை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த கேபேஜ் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நமக்கு இந்த ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா வரும். இல்லைன்னா நமக்கு அது கொஞ்சம் ரஃப் ஆன மாதிரி ஆயிரும், நமக்கு அந்த ஃபோல்டிங் பண்ணும்போது கரெக்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொன்று பண்ணலாம். ஸோ குழந்தைங்க வந்து கேபேஜ்னாலே பொரியல் வச்சாலே சில குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க இந்த மாவில் நம்ம இதை டிப் பண்ணிக்கலாம். ஆயிலும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ போட்டு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனப்பமாக இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது வந்து அந்த மாவு நம்ம கலந்து எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நமக்கு அந்த லீஃப் வந்து அப்படியே விரிஞ்சிரும். ஸோ ஆயிலில் போடும்போது நமக்கு இது கரெக்டாக வராது. ஸோ அந்த மாவு நம்ம கரெக்டாக கலந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பிரியவே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது. அவ்வளோதான், சூப்பர்பான கேபேஜ் சிக்கன் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. ஸோ ரொம்ப டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்கும். இதே மாதிரி இன்னொன்று கூட நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளோட கேபேஜ் சிக்கன் ரோல். அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், வெளியில் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கேபேஜ் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் அறுசுவையுடன் இணைவோம்.